சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் நம்முடைய இந்தியன் ஆர்மி என்பது இப்போ உலகத்தில் மூன்றாவது பெரிய ஆர்மியாக இருக்கின்றோம். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், விமானப்படை, தரைப்படை எல்லாமே மூன்றாவது பெரிதாக இருக்கின்றோம். நமக்கு அதை பார்த்து நாம் சந்தோஷம் அடைவது கிடையாது. அதனை முதலிலே ஆக்க வேண்டும் என்பதை மோடிஜியுடைய திட்டம். முதலில் சைனாக்கார பக்கத்திலே இருக்கணும், பக்கத்திலே உட்கார்ந்துருக்கும். 22 லட்சம் சிப்பாய்களை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கின்றான். 22 லட்சம் எந்த நேரம் வேண்டாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கம் வருவான், அருணாச்சல் பிரதேஷ் பக்கம் வருவான், திட்டம் போட்டு ஒரு பக்கம் பாகிஸ்தானை கிளப்பிடுவான். இந்தியாவுக்கு 2 முனை தாக்குதல் எப்ப வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன்னா மோடிஜி ஒரு மாபெரும் மனிதராக வருகின்றான். சைனாக்காரனால பொறுத்துக்கூடிய இந்த பக்கம் பாகிஸ்தானை கிளப்பிடுவான், அந்த பக்கம் சைனா வரும். இந்தியாவை பொறுத்தவரை அதற்கு நான் பயப்பட போவது கிடையாது. ஒரே நேரத்தில் 2 கையில் 2 பேரும் பங்காளத்தான் போறோம். அதற்கான நேரம் வரத்தான் போகிறது. அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பக்கம் பாகிஸ்தான்கார வந்தாலும் போட்டு சாக்கணும், இந்த பக்கம் சைனாக்கார வந்தாலும் ஏறி மிதிக்கணும். இரண்டிற்கும் இந்தியன் ஆர்மி அடுத்த கட்டத்திற்கு செல்ல ஆரம்பித்து விட்டோம். சுதந்திரத்திற்கு பிறகு டபுள் வார்ஃபேர், மல்டி பாயிண்ட் வார்ஃபேர், எத்தனை இடத்துல சண்டை நடந்தாலும் கூட தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மைக்கு நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு இன்னைக்கு ஆர்மியினுடைய சராசரி வயசு என்பது 36 தான் நம்முடைய ஆர்மியினுடைய சராசரி வயசாக இருக்கிறது. அதை குறைப்பதற்கான முயற்சி தான் இந்த 17 வயசிலிருந்து 21 வயசுக்குள்ள இந்த அக்னிவீரர் என்கிற ரெக்ரூட்மெண்ட்டை நடத்தி ஆர்மியினுடைய சராசரி வயசை 5 வயசாக குறைக்க வேண்டும் என்ற, அதுவும் முதன் முதலாக ஒரு அற்புதமான திட்டம். அக்னிவீர் 17 வயசு முடிச்சது, 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டீங்க, ஆர்மியில் சேரணும், வாங்க 4 வருஷம் வேலை செய்யும், மாசம் 40,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பளம். 4 வருடம் கழித்து உங்களில் இருக்கக்கூடிய 25% ஆர்மியில் பெர்மனண்டா இருக்கு, மிச்சம் இருக்கக்கூடிய 75% ஆர்மியிலிருந்து வெளியே போகும்பொழுது 11,71,000 ரூபாய் பணம் உங்களுக்கு மத்திய அரசு. 21 வயசுல அந்த பையனுடைய வங்கி கணக்கு 11,71,000 இருக்கும். அந்த பையன் எங்கள் அடுத்த என்ன பண்ணலாம், தம்பி நீங்க அக்னி வீரா சேர்த்துட்டீங்க, நாங்களே 10வது முடிச்சுட்டு வந்தாவே நம்முடைய மந்திரி சபை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்திருக்கின்றார்கள், ஒரு டிகிரி சர்டிபிகேட்டை கையில கொடுத்தோம். 4 வருஷம் என்பது ஒரு டிகிரி முடிச்சதுக்கு சமம். 11,71,000 வங்கி கணக்கில் பணம். அதை தாண்டி உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல, கர்நாடகால, இந்த மாநிலங்கள்ல போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்ல முன்னுரிமை உங்களுக்கு. சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், நம்முடைய உள்துறை அமைச்சகத்திற்கு கீழே வரக்கூடிய பாராமிலிட்டரி ஃபோர்ஸ்ல சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், அதுல முன்னுரிமை உங்களுக்கு, அனைத்துல முன்னுரிமை. நீங்க ஆர்மியில இருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுல உங்களுக்கு கிடைத்த பாடத்தை திரும்ப நாட்டுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அக்னி வீர ஆர்மிக்கும் கிடைக்க வேண்டும். அந்த இளம் வயசுல சமுதாயத்திற்குள்ள வந்து பல துறையில நீங்க போகணும், பிசினஸ் பீப்புளா வரணும். அக்னி வீரில் 4 ஆண்டுகள் இருந்த ஒரு மனிதர் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பண்ணானா, 1 ரூபாய் லஞ்சம் கொடுக்காம, 1 ரூபாய் கருப்பு பணம் இல்லாம இந்தியா அப்பதாங்க மாறும். ஆர்மியிலிருந்து வந்திருக்கக்கூடிய காவல்துறைக்கு போறாங்கன்னா லஞ்சம் வாங்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் யாராச்சும் இருப்பாங்க. 4 வருடம் பாடல பாகிஸ்தான் சோல்ஜர் நேருக்கு நேர் பார்த்தோம். அக்னி வீருடைய முக்கிய திட்டமே ஆர்மியில 4 வருஷம் இருந்துட்டு சமுதாயத்திற்கு வாங்க, இந்தியா வளர வேண்டும் என்றால் சமுதாயம் வளர வேண்டும். இவங்க என்ன பண்றாங்க, இவங்க தெரிஞ்சு அற்புதமான ஒரு திட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம், நம்முடைய 3 படைகளையும் தலைகீழாக மாற்றக்கூடிய திட்டம். ஒரே நேரத்தில் 5 ஆண்டுகள் ஆர்மியினுடைய சராசரி வயதை குறைக்கும் பொழுது தைரியமாக எதையும் கூட எதிர்கொள்ளும் ஆர்மியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் கூட ஆதரிக்கக்கூடிய திட்டமாக மாறியிருக்கிறார்.